ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துருக்குது ஜேஜி சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மாஸ்க் பீஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த குண்டா அங்கேயோ போணுச்சு. அந்த குண்டான பெரிய கிரைலு என்னமோ, அந்த குண்டா வந்து போயிடுச்சு காய்ஸ் மேலே. சரின்னு ரெண்டாவது மாஸ்க் பீஸை கலெக்ட் பண்ணேன். அந்த கிரைல தேட்டில் நான் போயிட்டேன். சரி, வேகமாக போயிட்டுருக்கோங்க காய்ஸ். இந்த படியில் ஏறி அடுத்து இந்த வுட்டு பிளாங்க்னு அது திறந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திறந்துட்டு மூடிட்டு மறுபடியும் வந்துட்டுருக்கேன் கைஸ். ஏன்னா அந்த கதவுலாம் திறந்துருக்குன்னு கேட்டால், நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே அப்படியே விளாட்றேன் கைஸ். அதனால் வந்து டோர் அப்படியே திறந்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம கிரைல மட்டும் தான் நம்ம வந்து தேடணும். கிரைல் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு தான் நமக்கு தெரில. இப்போ எங்கேயாவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். அது இருக்குது பாருங்கள், நீ இப்படி திறந்து வச்சுக்கிறதுனா நமக்கு ஏற்கனவே தெரியுது. இல்லைன்னா பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நின்று இருப்போம் பக்கத்தில். அங்கே ஏன் நின்னோம்னா, ஏன்னா அங்கே வந்து சத்தம் கேட்கும், அந்த கிரகோட சத்தம். அந்த சத்தத்தை பார்த்தா நின்னோம். சரி, மறுபடியும் இதை எடுத்துகிட்டு அந்த நெருப்பு வழியாக குளிச்சு மறுபடியும் இங்கே வந்துட்டோம். ஓகே, இந்த குண்டான கொண்டு போய் அங்கே வைக்க போகிறோங்க கைஸ். இந்த குண்டான தண்ணி இருக்குது, தண்ணியை கொஞ்சம் குடித்தா நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த பயதான் குடிக்க மாட்டேங்கிறான். அடுத்து என்ன நமக்கு என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு எனக்கு தெரில கைஸ். ஏன்னா இப்போ வந்து என்ன வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது. சீக்கிரம் வர சுக்கணும் கைஸ் இருக்கிறதுலே தான் கைஸ். ரெண்டாவது கஷ்டமான டாஸ்க்கு இவ்வளோ இல்லை, பக்கத்துலேயே கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது. பிளாக்கி வேறு இருக்குது, இதை போய் கொடுத்துட்டானுங்க. ஓகே கைஸ், மிஷின் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகேன்னு இப்போ வந்து நம்ம வந்து மேலே போயிடலாம். ரெண்டாவது கஷ்டமான இது தான், ஏன்னா ஈவ்லனில் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக கொண்டு வரணும் கைஸ். ஏன்னா நம்ம அடிக்கவும் கூடாது, பார்த்து கொண்டு வரணும் கைஸ். இது வந்து எப்படி லாட் போகிறேன்னு எனக்கே தெரில. சரி, நீங்கள் ஒன்று இங்கே வந்து பார்த்தா யூரன் எங்கேயா இருக்கான்னு. இங்கே போய் பார்த்தா எங்கேயுமே யூரன் வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அவள் டப்புன்னு வந்துடுவாங்க சொல்ல முடியாது. அவள் சரியான ஒரு திருட்டு கிழவி. ஓகே ஓகே, அது வந்து கிழவி மாதிரி தான் இருக்காது, ஆனால் அது கிழவி கைஸ். ஓகேவா, சரி. இந்த பிளாக் டோரை திறந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் இங்கேயே இருந்துச்சு. சரி, இந்த பிளாங்கெட் எடுத்துகிட்டு போய் போத்திட்டு அமிச்சு போத்திட்டு இல்லை கட்டிட்டு அப்படிங்க வந்து பார்த்தா இங்கே ஒரு ஆட்டுத்தலை இருக்கும் கைஸ். இங்கே ஆட்டுத்தலை இப்போ இல்லை, மான் தலை பன்னித்தலைலாம் இருக்குது. சரி, இந்த ஆட்டுத்தலையை காணும். அது மட்டும் எங்கே போச்சு தெரில. சரி, இப்படி இங்கே வந்து ஈவன் சுற்றி முடி பார்த்தா அங்கே காணும். சரி, இந்த வழியாக போயிருந்தேன் கைஸ். ஏன்னா அப்படி வரது ரொம்ப லேட்டாகவும் நிறைய இதாகும். சரி, இப்போ நமக்கு வந்து இந்த ரக்கை ஒன்று வேணும் கைஸ். அந்த ரக்கைக்கு ரக்கை ஆட்டுச்சாலை ரெண்டு வேணும். அதில் வந்து ரக்கையை வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும். சிசர் இங்கே இருக்குன்னா அந்த லிட்டில் லாக்கரில் இருக்கும். எனக்கு அடிக்கடி கோடு இங்கே தான் கிடைக்கும். அந்த கோடு இங்கே கிடச்சி நான் சும்மா இங்கே வந்தேன். சரி, அந்த கோடு அப்படியே எனக்கு கிடச்சிருச்சு கைஸ். சரி, அப்படி இந்த கோடு ஒன்று போய் இங்கே போய் இங்கே எங்கே வைக்கணும் இல்லை கைஸ், அங்கே தான் வைக்கணும். சரி, நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இங்கே கொண்டு போயிட்டுருக்கேன் கைஸ். ஈவ்லனுக்கு திடீர்னு குறுக்கிறக்க வந்துட போகிறா. ஈவ்லன்னு குறுக்கிறக்க வந்துடாதா அவன் பெஞ்சு கேட்டுக்கிறான். குறுக்க வந்துட்டேன்னா குறுக்க வந்தாலும் என்ன அடிச்சுட்டு போடாதா? ஓகேவா, எல்லாம் லைக் சார் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஓகே சார், அப்படியே நம்ம வந்து சிசர் தரச்சு சிசர் எடுத்துக்கிட்டு மேலே போகிறேன் கைஸ். நான் வந்து அந்த கத்திரிக்குள்ள தான் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஈவ்லன்னு பார்த்துட்டு ஈவ்லன்னு இல்லை, அவள் எங்கே போனானே தெரியல கைஸ். சரி, அவ்வளோ காணும் அப்படியே நம்மளும் பிள்ளைங்க போட்டலான்னு அப்படியே வந்துட்டுருக்கேன் கைஸ். சரி, நீங்கள் வந்து இங்கே ஒரு கயிறு இருக்கேன், அந்த கயிறு தான் இது கட் பண்ணி வச்சு ரெக்கை மட்டும் மேலே நின்றுட்டு விழுது கைஸ். சத்தம் கேட்டு கண்டிப்பாக வருவானு தெரிஞ்சு அவங்க வந்து ரெக்கையை மட்டும் எடுத்துகிட்டு இப்படியாச்சும் வர வர சைடுக்கு எதிர் சைடாக போயிட்டு தப்பிச்சு ஓடி போயிட வேண்டியதான். இப்போ எங்கே இருக்கந்தாங்க ஸ்டெல்லாகி கண்டிப்பாக வருவா, அவள் எங்கேருந்து வேணால் வருவா வாய்ப்பு இருக்குது. மேலே அவள் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேகமாக போயிட்டுருக்கேன் கேஸுங்க. ஓகே, நான் அவரை சுற்றி முற்றி பார்த்தா அவள் என்ன நான் இங்கேயே வந்துட்டு அவள் இன்னும் காணும் கைஸ். சரி, இந்த ரெக்கையை கொண்டு போய் வச்சுட்டோம் கைஸ். ரெண்டு பொருள் கிடச்சிச்சு இங்கே கீழெலாம். அது வெறும் அந்த ட்ராயிங் தான் இருக்குது, அந்த பேய் ட்ராயிங். அது வந்து ஒரு பேய் இல்லை கைஸ், அது வந்து ஜின்னுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியா தெரில, அது வந்து ஒரு பேய் மாதிரி தான். சரி, நான் எங்கே இருக்கானே தெரில. சரி, ஆட்டு தலை கிச்சனில் இருக்கும்னு நினச்சிட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு கைஸ். அங்கே பாருங்கள், ஆட்டு தலை காணும், அங்கே ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கும் கைஸ், நான் சொல்கிறேன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. அந்த ஒரு இடத்துல இருக்குமா அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவங்க இல்லாவா அப்படியே நம்ம போயிடலாங்க. இப்படி போயிடும், ஏன்னா இதான் பக்கம் கரெக்டாக கிட்டக்கே இருக்கும் கொஞ்சம். ஓகேவா கேஸ், இப்படி கீழே பார்க்க என்ன இன்னும் சவுண்டு கிட்ட வரல கேஸ். இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் மூணும் விளையாட முடியாது அவள் இல்லாத மாதிரிலாம். ஆனால் அவள் காணுங்க கேஸ், எங்கே போனானே தெரில. சரி, இந்த பாத்ரூமில் இருக்குங்க கேஸ், இந்த பாத்ரூம் தோணு பார்ப்போம்.
என்னடா பாத்ரூம்லாம் எடுத்துட்டு திறந்து பார்க்குறியோ, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த கேமோட ரூலே தாங்க, எங்கே வேணால் இருக்கலாம், என்ன பொருளானாலும் வேற டம்மு டொம்மு டொம்னு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அவள் அந்த சவுண்டு கேட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது காய்ஸ்? இங்கே ஒன்றுத்துலையுமே இல்லை. சரி அவள் எங்கே போனான் தாங்க சுத்தமாக எனக்கு தெரியல. சரி இங்கே வந்து பார்த்தா இந்த பக்கத்தில் அங்கே ஒரு இடத்துல மூணாவது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அது இருக்கிற இடம். சரி நீங்கள் க்ளவ் பார் இருக்கும், அந்த க்ளவ் பாரை போய் எடுக்கலான்னு க்ளவ் பார் எடுக்க வந்துட்டேன். அந்த க்ளவ் பார் எடுத்துக்கிட்டு அப்படியே கரெக்டாக பார்த்து போடா டக்குன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்க க்ளவ் பார் அவ்வளோ வர காணும், எங்கே போனேன்னு தெரியல. அவள் பாட்டு பண்ண வருவாள், ஆனால் பாட்டு பாடலாம் நமக்கு நேரம் இல்லை, நம்ம பாட்டு கிட கிடக்குன்னு பிள்ளைங்க முடிச்சுட்டு போக வேண்டியதான். சரி இந்த டன்னல் வழியாக அப்படியே போயிட்டுருங்க, இந்த டன்னல் வழியாக போயிட்டு அப்படியே டக்குன்னு சொல்லடா இங்கே அங்கே தான் இருக்கும் இந்த டோர் லாக்கு. நாங்கள் பாருங்கள், நான் விளையாடுறப்ப சுத்தமாக பார்க்கல, எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். இப்போ போய் எடுத்தேன் பார்த்தீங்களா ஆட்டத்தலையே. சரி நான் ஆட்டுத்தலையை எடுத்து வந்துட்டோம் கைஸ், ஆட்டுத்தலையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, எங்கடா ஈவினும் காணும் அப்படின்னு. ஈவினு எங்கடா போனாலும் எனக்கும் தெரில, யாருக்கு எனக்கு சுத்தமாக தெரில. சரி எங்கடா இருப்பா அப்படின்னு நானும் செக் அது போகிறப்பறம் பார்த்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், அவளை வந்து அப்படியே கொண்டு வந்து லாக்கர் கூட பார்த்துட்டேன். எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் கொண்டு வந்தேன், அதெல்லாம் வீட்டில் காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு ரொம்ப பெருசாக கொண்டு போயிடும். அவ்வளோ நேரமாக சுற்றி 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 வந்து அந்த பங்கர் வேறு போயிடுச்சுன்னா பங்கர் எங்கள் பிக் லாக்கர் இருக்கும், அதை வேறு தோண்ட பக்கத்து பக்கத்தில் வரா எப்படி எஸ்கேப் எல்லாம் வந்து அப்படிங்களுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. 8307 தான் அந்த நம்பரு. சரி நம்ம போய்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த மாஸ்க் பீஸ் இருந்துச்சு, அந்த மாஸ்க் பீஸ் எடுத்துகிட்டு எடுத்தோம் பாருங்க ஓட்டம் அப்படியே வந்துட்டேங்க. இங்கே பங்கர் இருக்குது, சரி பங்கராக ஏதோ ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டு மாஸ்க் எடுக்கிறதுக்கு. சரி இந்த டோர் லாக் பண்ணிட்டு இது வேறு திறந்துட்டு இந்த மறுபடியும் மூடிட்டு இந்த உட் பிளாங்கை போட்டுட்டு மறுபடியும் இப்படி சுற்றி 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 போய் கீழே போய் போய் மாஸ்க் பீஸை வச்சுடா கொஞ்சம் நடக்கும் பாருங்கள், மிஷின் சின்ன அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டு. இந்த குண்டா மேலே போகுது போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க கைஸ்.